ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் செப்டம்பர் மாதம் துவங்கி நவம்பர் மாதம் வரை நடைபெற இருக்கும் ஐபிஎல்லின் 13வது சீசனில் எந்த அணி கோப்பையை வெல்லும், யார் வந்து தொடர்நாயகன் வீரத்தை வெல்லுவாங்க அப்படிங்கிறத குறித்து தற்போது ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் ஒருவர் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். தற்போது கொரோனாவின் கோர தாண்டவத்தின் காரணத்தினால இந்த வருடம் ஐபிஎல் தொடர் பார்த்தீங்கன்னா நடத்தப்படாது அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனாலும் அது நடத்துவதற்கான வாய்ப்புகள் அனைத்துமே தற்போது கைகூடி வந்து அது சாத்தியமாகும் போகுது. இந்த வருடம் ஆஸ்திரேலியாவில் நடக்க இருந்த 20 போட்டிக்கான உலக கோப்பையை தற்போது ஐசிசி ஒத்து வச்சிருக்காங்க. இதன் காரணத்தினால தற்போது பிசிசிஐ பார்த்தீங்கன்னா அரபு எமிரேட்ஸ்ல வந்து ஐபிஎல் 13வது சீசனை நடத்துவதா திட்டமிட்டு அதற்கான அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் இந்த 13வது சீசனான ஐபிஎல் தொடர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் நடைபெறும் அப்படின்னு தற்போது பிசிசிஐ அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. விரைவிலேயே அதற்கான பணியை மேற்கொள்வாங்க. அது தொடர்பான அட்டவணையும் வெளியிடப்படும் அப்படின்ற தகவலும் வெளிவந்திருக்கு. இந்த நிலைமையில இந்த ஐபிஎல் தொடரில் யார் கோப்பையை வெல்லுவாங்க அப்படின்னு அனைவருக்கும் பெரிய எதிர்பார்ப்பும் ஏற்படுத்தியிருக்கு. தற்போது மும்பை மற்றும் சிஎஸ்கே போன்ற அணிகள் மீண்டும் ஒரு முறை கோப்பையை கைப்பற்றுவதற்கு முனைப்போடு இருக்காங்க. அதே போல ஆர்சிபி, டெல்லி கேபிட்டல்ஸ், கிங்ஸ் லெவன் பஞ்சாப் போன்ற அணிகளும் முதல் முறையாக கோப்பையை வெல்வதற்கு மிகவும் ஆயத்தமாக இருக்காங்க. மற்ற அணிகளை கம்பேர் பண்ணும்போது ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இதற்கு முன்னால் நடந்த ஐபிஎல் போட்டிகளில் ஆர்சிபி மற்றும் பஞ்சாப் இந்த இரண்டு அணிகள் அதிகமான வெற்றி சதவீதங்களை வச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலைமையில தற்போது இந்த ஐபிஎல் தொடர்பான விவாதங்களும் தொடங்கிவிட்டது. இந்த நிலைமையில தான் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரரான ஒருவர் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் நடக்க இருக்கும் ஐபிஎல் சீசன்ல யார் எந்த அணி கோப்பையை கைப்பற்றும், யார் தொடர்நாயகன் விருதை வெல்லுவாங்க அப்படிங்கறது குறித்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க. ஆஸ்திரேலியாவின் முன்னாள் வீரரான பிராட் ஹாக் தான் இந்த ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. இவங்க இதற்கு முன்னால ஐபிஎல் போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்காக விளையாடிருக்காங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இவங்க சமீபத்தில் தன்னுடைய யூடியூப் சேனலில் இது குறித்து பேசியிருக்காங்க. அதாவது இந்த வருடம் நடக்கும் ஐபிஎல் தொடரில் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணி மீண்டும் கோப்பையை வெல்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு அவங்க சொல்லும் காரணம் என்ன அப்படின்னா அந்த அணியின் டாப் ஆர்டர், அதாவது முதலில் இருக்கக்கூடிய 4 பேட்ஸ்மேன்கள் மிகவும் வலுவாக இருக்காங்க, ஆல்ரவுண்டரும் மிகவும் சிறந்து விளங்குறாங்க. அதே போல் பவுலர்களில் பார்த்தீங்கன்னா பும்ரா, மலிங்கா, போல்ட் அப்படின்னு மிகச்சிறந்த பவுலிங் யூனிட்டை கொண்டிருக்காங்க. அதன் காரணத்தினால மும்பை இந்தியன்ஸ் அணி மிகவும் பேலன்ஸ்டான ஒரு அணியா இருக்காங்க. அவங்க மீண்டும் இந்த முறை கோப்பையை வெல்வதற்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்கு அப்படின்னு பிராட் ஹாக் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. தன்னுடைய யூடியூப் சேனல்ல அவங்க சில தினங்களுக்கு முன்பு இந்த செய்தியை வெளியிட்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாது தொடர்நாயகன் விருதை ஹார்திக் பாண்டியா அவர்கள் வெல்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு அவங்க சொல்லும் காரணம் என்ன அப்படின்னா நீண்ட காலமாக ஹார்திக் பாண்டியா அவர்கள் ஓய்வு நிலைமையில இருக்காங்க. அது மட்டுமல்லாது அவங்களுக்கு தற்போது குழந்தையும் பிறக்க போகிறது. அது அவங்களுக்கு மேலும் உற்சாகத்தை ஏற்படுத்தும். அவங்களுடைய ஆட்டம் தற்போது முந்தைய சீசனை விட மிகவும் அபாரமாக இருக்கும், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. தற்போது மும்பை இந்தியன்ஸ் அணி மிகப்பெரிய பலமாக இருக்கக்கூடிய ஹார்திக் பாண்டியா அவர்கள் தான் இந்த 13வது சீசனின் ஐபிஎல் தொடர தொடர்நாயகன் விருதை வெல்ல போறாங்க அப்படின்னு தற்போது பிராட் ஹாக் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஐபிஎல் தொடர்பான அறிவிப்பு வெளியான உடனே தற்போது பிராட் ஹாக் அவர்கள் இது தொடர்பான செய்தியை வெளியிட்டிருப்பது ஐபிஎல் ரசிகர்களிடையே பெரிய விவாதத்தை கிளப்பியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.